அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்திலே உள்ளதுதான் பாப்பம்பட்டியை அடுத்து 3 கிலோமீட்டரிலே அமைந்துள்ள ஐவர் மலை என்ற ஒரு சிறு குன்று பகுதியாகும். இந்த ஐவர் மலையிலே தவத்திரு முருகானந்த அடிகள் தாம் வாழ்ந்த காலத்திலே சன்மார்க்க ஒரு நிறுவனத்தை அங்கே ஏற்படுத்தி சென்றுள்ளார்கள். இந்த சன்மார்க்க சங்கத்தின் மூலமாக வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நெறிமுறைகளை அவர்கள் இப்பகுதி மக்களுக்கு போதித்து வந்துள்ளார்கள். அவர்கள் ஜீவகாரணி ஒழுக்கம் பேணவித வேண்டும், அன்பர்கள் அனைவரும் பேண வேண்டும் என்ற விதத்திலே அன்னதானம் குறித்த செய்திகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இந்த இடத்தில் சன்மார்க்க நிலையம் விளங்குவது குறித்து சுத்த சன்மார்க்க உலகு கட்டி ஆளும் சுத்த சன்மார்க்க கொடியினை அவர்கள் அங்கே அந்த மலையிலேயே பறக்கவிட்டு இந்த மலையின் ஒரு பகுதியிலே வள்ளலார் வகுத்த நெறி விளங்குகின்றது என்று வருவோர் போவோருக்கெல்லாம் தெரிவிக்கும் விதத்திலே அற்புதமாக மஞ்சள் நிறமும் வெண்மையும் சேர்ந்த சுத்த சன்மார்க்க கொடியினை மலையிலே அந்த சன்மார்க்க நிலையத்தின் வாசலிலே அவர்கள் அற்புதமாக ஏற்றி வைத்துள்ளார்கள். இந்த இடத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் செயலாளர் ஐயா திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் கடந்த 8/8/2015 நாளன்று, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அவர்கள் அங்கே சென்றார்கள். அங்கே வள்ளலாரின் நெறியினை விளக்கும் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற அற்புதமான வாசகங்கள் அந்த தர்மசாலையின் வாசலிலே பொறிக்கப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த சன்மார்க்க சங்கம் அமைந்துள்ள இடத்தை சுற்றி பார்த்தபொழுது பாப்பம்பட்டி அந்த கிராமத்தைச் சேர்ந்த அன்பர் திரு பாலகிருஷ்ணன் என்ற ஐயா அவர்கள் அவர்களை வரவேற்று உபசரித்தார்கள். உபசரித்து அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த சன்மார்க்க நிலையத்தினை அவர்கள் காண்பித்து தாம் ஈடுபட்டுள்ள பணிக்கு சென்று விட்டார்கள். முருகானந்த அடிகள் அங்கே இருந்த இடம் தற்பொழுது ஒரு தியான மண்டபமாக அங்கே பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு இதனை சுற்றியுள்ள கிராமங்கள் தோறும் இருந்து அன்பர்கள், அதாவது ஒரு மாதத்திலே கார்த்திகை, அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்களிலே இந்த இடத்திற்கு வருகிறந்து அருள் நிகழ்ச்சிகளிலே எல்லா கிராமத்து மக்களும் கலந்து கொள்கின்றார்கள். ஆமாம், அன்பர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அங்கே இருந்த வயதான ஒரு மூத்த சன்மார்க்க அன்பராக விளங்கக்கூடிய திரு மலையாண்டி என்ற அன்பரிடம் அவர்கள் முருகானந்த அடிகள் இங்கே வாழ்ந்த காலம், அவர்கள் எந்த விதத்திலே சன்மார்க்கம் பரவுவதற்கும் சரி அவர்கள் என்ன நடைமுறைகளை கொண்டிருந்து இந்த இடத்திலே அற்புதமாக இந்த சுத்த சன்மார்க்க நிலையத்தினை அவர்கள் காலத்திலே ஏற்படுத்தினார்கள் என்பது குறித்தும் விரிவாக விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள். முருகானந்தம் அடிகளார் அவர்கள் இங்கே இருந்த காலத்திலே தாம் பக்கத்து ஊரிலிருந்து அவருக்கு வந்து தொண்டு செய்ததாக திரு மலையாண்டி அவர்கள் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களிடம் தெரிவித்து அவர்கள் காலத்திலே நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளையும் விரிவாக அவருக்கு விளக்கமளித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இடம் தரைப்பகுதியிலிருந்து நல்ல உயரத்திலே இருப்பதால் அற்புதமான காற்று மேலே மலையின் மேல் அனாயாசமாக வந்து செல்கின்றது. செடிகளெல்லாம் இங்கே வளர்ந்திருந்தாலும் காற்று அதிகமான காற்று இந்த மலைப்பகுதியில் அங்கே நிலவுகிறது. திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் திரு மலையாண்டி அவர்களை சந்தித்து அவர்களையே தாங்கள் திரு முருகானந்த அடிகள் வாழ்ந்த காலத்திலே என்ன பணிகள் செய்தார்கள் என்பதை விளக்கும் விதத்திலே அவர் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலே திரு மலையாண்டி தற்பொழுது பேசுகிறார்.